ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்துணவுத்துறை வேலை வாய்ப்பு திட்டம் தாங்க. ஸோ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த சத்துணவுத்துறை வேலை வாய்ப்பு வந்திருக்குங்க. ஸோ வந்துட்டு இதற்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் குவாலிட்டி, அதாவது யாரெல்லாம் வந்து எலிஜிபிலிட்டி, அண்ட் தென் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான போஸ்டெல்லாம் வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் முழுமையாக நீங்கள் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. இதனால் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு முழுமையாக கிடைக்குங்க. ஸோ இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க நம்மளே. இப்போது முழுமையாக வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது சத்துணவுத்துறை வேலைவாய்ப்பு, இது பார்த்திங்கன்னா நீண்ட நாட்களாக நம்ம எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நடுவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கொரோனா பீரியட், அண்ட் தென் பார்த்திங்கன்னா ரேஷன் கடை வேலைவாய்ப்பு, விஓ எக்ஸாம், அண்ட் தென் குரூப் ஃபோரோட ரிசல்ட், இதை பற்றின டாக் போயிட்டுருந்தனால இந்த சத்துணவுத்துறையோட வேலை வாய்ப்புகள் மிகவும் சந்தேகத்துக்குரியதாகவே இருந்ததுங்க. ஸோ இப்போ வந்துட்டு இந்த வேலை வாய்ப்பை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணும் அப்படிங்கிறது காக இந்த நோட்டிஃபிகேஷனை கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ வந்துட்டு இதில் மூணு கேட்டகரியான வேலைகள் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ சத்துணவு அமைப்பாளர், சமையலர், சமையல் உதவியாளர், இந்த மாதிரி மூணு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்துட்டு இதற்கு தேர்வுகள் அண்ட் தென் கட்டணம் கிடையாது. ஸோ இதுக்கு நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் எதுவும் எழுத தேவையில்லை. அதே மாதிரி உங்களோட அப்ளிகேஷன்ஸ்க்கு எந்த ஒரு அமௌண்ட்டும் பெற தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் கொடுக்க தேவையில்லை. அண்ட் தென் பார்த்திங்கன்னா நேர்முக தேர்வு மட்டும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து இன்டர்வியூ வந்துட்டு நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட் வந்துட்டு யாரெல்லாம் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இது மிகவும் முக்கியமான செய்தியாக இருக்குங்க. இந்த மூணு கேட்டகரி சொல்லியிருக்காங்க, அதாவது சத்துணவு அமைப்பாளர், சமையலர், சமையல் உதவியாளர். ஸோ இவங்களுக்கு தனித்தனியாக குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. அதாவது சமையல் உதவியாளர் கண்டிப்பாக 8th பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சொல்லியிருக்காங்கங்க. ஸோ வந்துட்டு சமையலருக்கு பார்த்திங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் சொல்லியிருக்காங்க. சத்துணவு அமைப்பாளர்களுக்கு 10th அல்லது 12th அல்லது எனி டிகிரி, யூஜி, பிஜி இல்லை டிப்ளமோ, நீங்கள் எது வேணால் பண்ணியிருக்கலாம், எல்லாருமே அப்ளை பண்ணலாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு இந்த நேர்முக தேர்வை நீங்கள் வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதோட அப்ளிகேஷன்ஸ் லிங்க் வந்துட்டு இவங்க கவர்மெண்ட் அஃபீஷியலாக கொடுக்கும் போது உங்களுக்கு அடுத்த நோட்டிஃபிகேஷனில் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேக்ஸிமமாக இது ஜூன் ஜூலை மாதங்களில் இந்த வேலை வந்து நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குன்னே சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 30,000 மேலே வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ வந்துட்டு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இதோட ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 18 to 45 வரையிலும் நீங்கள் அப்ளை வந்து பண்ணலாம் அப்படிங்கிறது தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுறது ஆன்லைனில் அப்ளை பண்ணும் போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு நான் வீடியோவில் மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் தென் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்தோடனே நீங்கள் எப்படி ஃபோன்லேயே ஃபில் பண்ணி அனுப்பலாம் அப்படிங்கிற வீடியோவும் உங்களுக்கு அடுத்து தான் நான் சென்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு 3 வருடமாக இந்த வேலைவாய்ப்புக்காக காத்திருந்த அனைவருக்கும் இது ஒரு நற்செய்தியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுருங்க. உங்களுக்கான டவுட்ஸை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறோம். அண்ட் தென் இதில் ஏதாவது உங்களுக்கு குவரிஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கேட்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரியான வீடியோக்கை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எங்களோட சேனலோடு இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.